அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேறு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, விசிகாவினுடைய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. திருமாவளவன் அழைப்பிற்கு மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார் ஜெயக்குமார். இந்த மாநாட்டில் பங்கு பெறலாமா வேண்டாமா என்பதை தலைமை முடிவு செய்யும் என்று ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். விசிக அழைப்பை ஏற்பாரா எடப்பாடி? இந்த பொருளை தான் நம்ம பேச இருக்கிறோம். இதில் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, விசிகாவின் அரசியல் கணக்கு என்ன என்பது ஒரு கோணமாக விவாதிக்கப்பட்டது. ஆனால் இப்போது அதிமுக என்ன நகர்வை செய்யப்போகிறது, திமுக கூட்டணி கட்சிகள் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள், அதை மையமாக வைத்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள், வணக்கம் அக்னீஸ்வரன். மதிமுகவிலிருந்து ஆவடி அந்திரிதாஸ் அவர்கள், வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார், வணக்கம் சுமந்த். இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் இணையிருக்கிறார், அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். அக்னீஸ்வரன், விசிகாவினுடைய அழைப்பு, திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வாரா, எப்படி அதிமுக இந்த அழைப்பை எப்படி பார்க்கும்? இல்லை, உண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுக்கு இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவை பங்கேற்கும் என்ற முடிவு எடுத்ததற்கு முதல்ல அவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது தான், இப்போது 2009 திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் கூட இப்பொழுது தான் ஒரு மக்களுக்கான முன்னெடுப்பாக நான் பார்க்குறத. ஏன்னா வேங்கை வயலுக்கே இவங்க போய் அதை ஒரு கோரிக்கையாகத்தான் வைத்தார்கள். ஆனால் ஒரு தமிழ்நாட்டு நலன் கருதி ஒட்டுமொத்த மக்களுக்கும், கள்ளக்குறிச்சியில் நடந்ததற்கு பிறகு இல்லை, தமிழ்நாட்டு நலன் கருதி இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும், அது மத்திய அரசு பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் மாநிலத்தில் ஆட்சி செய்கிற திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும், இதற்கெல்லாம் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் என்று சொல்லுவதில் இது ஒன்று. பார்வைகள் மாறுபடும். என்னன்னா, இது வந்து கூட்டணி பலத்தை பேரத்தை நிர்ணயிப்பதற்காக, அதிமுக வலிமையான கட்சி என்பதை உணர்ந்து கொண்டதால் அவர்களுக்கு அழைப்பு. இது வந்து பாரதிய ஜனதாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், நாங்கள் வந்து மது ஒழிப்பில் 2026 இதுதான் பிரதான பிரச்சனையாக இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் காட்டுகிறது என்பது அவரவர் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். நான் இப்போ பார்ப்பது, இந்த கோரிக்கையை 100 தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இதை பரிசீலிப்பார், நல்லதோர் முடிவை எடுப்பார் என்பதில் 100% நம்பிக்கை உடையவனாக நான் இன்றைக்கு. நல்லதோர் முடிவுனா போய் கலந்துக்குவாங்க, 100% கலந்து கொள்வார்கள். ஏனால் இது நாட்டு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு தேவையான ஒன்று அப்படிங்கிறதுனால அதிமுக மக்களுக்கான கட்சி. அதிலே தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஜாதி மத அது போன்றதற்கு அழைப்பு தரமாட்டோம். என்னவென்று கேட்டால், அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கும் ஆளுகிற கட்சியாக வரக்கூடிய தகுதியான ஒரு இயக்கம் அதிமுக என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் ஒத்துக்கொண்டார். ஆனால் கூட்டணிக்காகலாம் நாங்கள் அதை நினைச்சு கூப்பிடலன்றத அதிமுக அதை எப்படி பார்ப்பீங்க? அதிமுகவும் கூட்டணிக்காக இதை பார்க்கல சார், அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். அதை வந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இதை கூட்டணிக்காக பார்க்கவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த நாட்டு நலனுக்காக திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் என்ன உள்ளன்போடு அதை எதிர்கொள்கிறாரோ அதே உள்ளன்போடு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் அதை அணுகுவார். ஒன்று, ஒருவேளை நீ அவர்கள் இங்கு வந்து பேசுகிற மாநாட்டு மண்டல வந்து பேசுவாங்கல்ல, அப்படி பேசுகிற போது அவர்களுடைய என்ன பிரச்சனைகள் பேசுவாங்கல்ல, நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அப்படி பேசுவதற்கு அந்த இதுக்கு வந்து நீ இவர்கள் ஒத்துக்கொள்வார்களா என்பதும் என்னுடைய கேள்வி. மேடையில், மாநாட்டு மேடையில் பேசுவார்கள், அப்படி பேசுகிற போது அவர்கள் தத்தமது கருத்தை சொல்லுவாங்க, அப்படி தத்தமது கருத்தை சொல்ல விடுதலை சிறுத்தைகள் அனுமதிக்குமா? மது ஒழிப்பு மாநாடு தானே, அது சம்பந்தமா, அது சம்பந்தமா தான் சொல்றேன். கள்ளக்குறிச்சியில பத்தி பேசுவாங்க, அதுக்கு வந்து அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இப்போ சட்டமன்ற உறுப்பினர் மனு கொடுத்தாரு, இதெல்லாத்தையும் அங்கே சொல்லுவாங்க. என்ன என்ன பின்னடைவுகளை ஆளுகிற அரசு அங்கு கையாள தவறிவிட்டது என்பதை சொல்லுவாங்க. ரெண்டாவது, கால நிர்ணயம் இது பண்ணுவாங்க, இவையெல்லாம் கேட்பாங்களா, இது ஒரு பார்வை. இன்னொரு விஷயம் சார், இந்த நீங்க வந்து அதுல டவுட் படுறீங்களா இல்ல பேச அனுமதிக்கணும்னு சொல்றீங்களா? நாங்க விசிக மாநாட்டில் பேசுவோம்,
விமர்சிப்போம், திமுக அரசா அதை அனுமதிக்கணும்னு சொல்றீங்களா? அதுதானே இயற்கை நியதி. அப்புறம் எப்போ சும்மா ஒரு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 1001 ரூபா வைக்கணும்ல, நான் சும்மா சாப்பிட்டு மட்டும் வந்துட்டேன்னா அப்போ என்ன பொருள்? இந்த நாட்டில் 31 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி இன்றைக்கு முக்கியமான பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் நம்மை அழைக்கிறது என்றால் அங்கு ஒரு அது மாதிரி தான் எல்லாவற்றுக்கும் ஒரு முறைப்படி தான் பேசுவாங்க அப்படின்றது என் பார்வை. இன்னொரு விஷயம் சார், நீங்கள் இங்கு பார்க்குற போது சசி பெருமாள் அவங்களுடைய அந்த இதில் மரணத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு வைகோ அவர்கள் அதை எந்த அளவுக்கு மக்களோடு வந்தது எடுத்து போனார் என்று எல்லாத்துக்கும் தெரியும். சரி, அதற்கு பிறகுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு வைகோ இவங்கெல்லாம் சேர்ந்துதான் மக்கள் நல கூட்டணி என்றே ஒன்றை உருவாக்கினார்கள். இன்றைக்கு மதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க கலந்துக்கிறவீங்களா மாட்டீங்களா? அப்ப இதுதான் எங்கள் நிலைப்பாடு. இது எல்லாவற்றையும் நீங்க சொல்றது அதிமுக கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. மதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் விரைவில் முடிவெடுப்பார். நானால் மக்கள் நலனுக்காக என்று பார்க்கிற போது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை அதிமுகவை அழைக்கிற போது மதிமுகவை அழைப்பாரா? மதிமுக அதில் அழைத்தால் பங்கேற்குமா? ஒன்று. இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, நீங்க வந்து ஒவ்வொன்னா கேக்குறீங்க, மதிமுக பங்கு பெறுமா, அதிமுக வரும், அதிமுக வந்தாலும் திமுக அரசை விமர்சிக்கும், கிட்டத்தட்ட திமுக கூட்டணிக்கு உழ வைக்கிற மாதிரி நெருக்கடியை கொடுப்பீங்க? அது என் வேலை கிடையாது. ஆனால் இன்னும் நான் கேட்கறேன், உழ வைக்கிறத விட இன்னொரு விஷயம், நம்ம அரிசி வாங்கி பருப்பு வாங்கி கொடுக்கற வேலை தான் எவ்வளவு உழ வைக்கிறதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, தலைவர்கள் பாத்துக்குவாங்க. இப்ப நான் கேட்பது சார், தமிழ்நாட்டின் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னா அது அவர்களுடைய விருப்பம் அப்படின்னு ஒற்றை சொல்லில் கடந்து போகிறார். அதே திரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி கே சிலங்கவன் சொல்றாரு அது நியாயமற்றதுன்றார். அப்படி நியாயமற்றதுன்னா அப்ப கள்ளக்குறிச்சியில கூட்டணிக்குள் ஒரு நெருக்கடி வருவது போன்ற துணி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப அந்த மாநாடு விசிக மாநாட்டில் ஒருவேளை அதிமுக பங்கு பெற்றால் திமுக அரசை விமர்சிப்பாங்க, கள்ளக்குறிச்சி விஷயத்தை விமர்சிப்பாங்க. எந்த மேடையில்? விசிக மேடையில். அப்ப நீங்க எல்லாம் இருக்கக்கூடிய மேடையில் இது நடக்கும், அதை எப்படி எதிர்கொள்வது? ஒண்ணு. அடுத்து திமுக கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு என்ன? மதிமுக என்ன செய்ய போகுது? பங்கு பெறுமா இல்லையா? இன்னும் ஏன் தெளிவுபடுத்தலை? இந்த ரெண்டு கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? ஒரு இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவது என்பது பிரசவ வேதனை. அதிலேயும் வெள்ளும் தமிழ் மாநாட்டிலே என்னுடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள், திருமாவை போன்ற தலைவர்கள் ஒளிர வேண்டும், மிளிர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் என்று சொன்னார். தொடர்ந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது சரியா தவறா என்று நான் பேச முடியாது. சரி, அதை போலவே இதை வந்து அதிமுக ஏற்குமா மறுக்குமான்றதும் நான் பேச முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் பேசலாம், நீங்கள் கலந்துவீங்களா இல்லையான்றதை பேசலாம். அதாவது பூரண மதுவிலக்கை பற்றி பேசுவதற்கு 100% தகுதி உடைய கட்சி அதிமுகன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன சொன்னால், நட்பு பாராட்டுவது என்பது நயத்துக்கு அரசியல் நாகரிகத்தை நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து சில சந்திப்புகள், சில அறிவிப்புகள், சில அறிக்கைகள், சில வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நாம் வந்து தேர்தல் அரசியலோடு முடிச்சு போடுவது என்பது வழக்கமாக ஆகிவிட்டது. இல்லை, யாருமே முடிச்சு போடலை. உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், இல்லை அதுக்குள்ள கூட்டணி பற்றியெல்லாம் பேசுகிறாரு, அதெல்லாம் அடுத்த கட்டம்ன்ற அது பார்த்துக்கலாம். முதல்ல நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்கன்னு கேட்குறேன். இல்லை, நாங்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்குது. நாங்கள் வந்து மது விலக்குக்காக வந்து இப்போ நடந்த 4ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்திலே கூட படிப்படியாக மது விளக்கினை அமல்படுத்த வேண்டும், பூரண மது விளக்கு தான் எங்கள் இலக்கு, அதற்காக நடையாய் நடந்திருக்கும், கால்கள் கொப்பளிக்க நடந்திருக்கிறோம், அதெல்லாம் வரலாறு, அதை யாரும் மறுக்க முடியாது. என்ன பண்ணா எதிர்முகாமில் இருக்கிற அதிமுகவுக்கே விசிக்க அழைப்பு விடுத்தது, இது வந்து உங்களுக்கான அழைப்பு இருக்கு, அதுக்குள்ளுக்கே நாளைக்கு கொடுத்து உங்களை அழைப்பாங்க. இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். அதாவது ஒன்றிய அரசுக்கும் திமுக மாநில திமுக அரசுக்கும் வந்து ஐடியாலஜிக்கல் வார் மாத்திரமல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கலைஞரை பெருமைப்படுத்துகின்ற வகையிலே நாணயம் வெளியிட்ட பொழுது டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இவர் சமூக நீதிக்காக வாதிட்டவர், போரிட்டவர் என்பது மாத்திரமல்ல, அவர் வந்து கலாச்சாரத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொன்னதுனாலேயே திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணின்னு பேச ஆரம்பித்த நாடு தான் நம்ம நாடு. சரி, ஆக இதெல்லாம் ஏசியங்கள். இன்னும் சொல்ல போனா 2013 ஒரு சிம்பிளான கேள்வி, நீங்க சொன்ன மாதிரி மது ஒழிப்பு அப்படின்னா திரு வைகோ அவர்களோட பங்களிப்பை யாருமே வந்து மறுத்துற முடியாது, நடைபயணம்லாம் மேற்கொண்டவர்.
இப்போ அக்னீஸ்வரன் கேட்குறது அதிமுக பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இதில் மதிமுக என்னங்க பண்ண போகுதுன்னு கேட்குறாருல. கூட்டணி கட்சிகள் மதிமுகன்னு மட்டும் இல்லை, இடதுசாரிகள்லாம் இருக்காங்க, மக்கள் நல கூட்டணியாக இருக்கிறப்ப அவங்களுக்கும் மது ஒழிப்பு பிரதானமாக இருக்குது. என்ன செய்ய அக்னீஸ்வரன் சொன்னார்ல, எடப்பாடியார் முடிவு எடுப்பார்னு, அது மாதிரி எங்களுடைய தலைவரும் எங்களுடைய தலைமை கழகம் முடிவு எடுக்கும், அது வரும் இருக்கணும். அது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ சமீபத்தில் 2022 மே மாதம் 14 பழகருப்பியாவும் ஈழத்து கவிஞர் உணர்ச்சி அமைஞ்சர் காசி ஆனந்தன் அவர்களும் ஈழ விடுதலை சம்பந்தமான ஒரு 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 நிகழ்ச்சியிலே வந்து அண்ணாமலை அவர்களும் எல் முருகனும் கலந்து கொண்டார்கள். அதுக்காக கலந்துக்கிட்டாங்கன்றதுக்காக அவங்க தமிழ் தேசியத்தை நோக்கி வர்றாங்கன்னு அர்த்தமாக யாருமே அப்படி சொல்லலை. இல்லை, இன்னும் சொன்னால் 2013 பிப்ரவரி 19 எங்களுடைய தலைவர் கோவளத்திலிருந்து மறைமலை நகரை நோக்கி ஒரு வழிநடை பயணம், மதுவிலக்குக்காக ஒரு நடைபயணம் போகும்போது எதிர்த்து தரப்பில் எதிர்முனையிலே வந்து கொண்டிருந்த ஜெயலலிதா அம்மையார் பையனூர் பங்களா போயிட்டு கேட்டாங்க, எதுக்காக நடக்கிறோம், பூரண மதுவிலக்காக தான் நடக்கிறோம்னு சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்பொழுதே ஹேஷிங்கள் புறப்பட்டு விட்டது. இது மாதிரி வந்து நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி போயிடுவார் பொழுது அம்மா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திப்பு, இந்த சந்திப்புகள் எல்லாம் ஒரு நயத்துக்கு அரசியல் நாகரிகத்தோடு நடக்குது அப்படிதான் பார்க்கணும். அதுக்கு மேல உள்ளி அரசியல் வந்து பேசுறதுக்கு இது நேரம் கிடையாது, நேரம் கிடையாது. ஆனா டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் சொல்றாங்க இது நியாயம் இல்லை அப்படின்னு. அவர் சொல்ற பொருள் என்னன்னா, ஒரு கூட்டணிக்குள் இருந்து கொண்டே எதிர்முகாமில் இருக்கிற ஒருத்தரை அழைத்து பேசுவது, அதுக்குள்ள இருக்கிற பொருள் அப்படி இருக்குல்ல. இப்ப அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி அதிமுக கள்ளக்குறிச்சி தொடர்பாக கூட விமர்சனம் எல்லாம் வைக்கலாம். இல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு வந்தேன். அப்ப நியாயமற்றதுன்னு சொல்லுகிற இடத்தில் இதை மதிமுக இப்படி பார்க்க போகுதுன்றதுதான் முக்கியமான. இல்ல, அதிமுக எடுத்தது நியாயமா எடுக்க போதா இல்லையான்றது நான் சொல்ல, இல்ல விசிகாவோட முடிவை தான் சொல்றேன், அதிமுக சொல்ல. ஆனா அதிமுகவை பொறுத்தவரை இந்த இஷ்யூவை எப்படி பாக்குதுன்றதும் இருக்குது இல்ல. நாங்களே அனுபவப்பட்டிருக்கோம். 2015 ஜூலை மாதம் வந்து 30 வந்து இவர் சசி பெருமாள் இறந்து போய்விடுகிறார். அப்போது ஒரு மொமெண்டம் உருவாகுது, மதிவிலக்கு எதிரான ஒரு மொமெண்டம் உருவாகுது. எப்படி வந்து 2009 ஜனவரி 29 முத்துக்குமார் வந்து ஈகையர் ஆன பொழுது எப்படி ஈழ உணர்வு, அந்த விடுதலை உணர்வு என்கின்ற அந்த இது பற்ற வைக்கப்பட்டதோ அது மாதிரி ஒரு உணர்வு வந்தது. சரி, அப்போ அடுத்த நாள் August 1, 2015 கலிங்கப்பட்டியினுடைய இருக்கின்ற மதுவில அந்த டாஸ்மாக் கடை உடைக்கப்படுகிறது, அங்கு உள்ள மக்களால் உடைக்கப்படுகிறது. அப்போது எல்லா செக்ஷனும் போடுறாங்க ஐபிசி, இப்போ நியாய சங்கீதா இருக்குல்ல, அப்போ ஐபிசி அது செக்ஷன்லாம் போடுறாங்க. 4 வந்து அந்த இது ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க, எங்களுடைய தலைவருடைய தம்பி தான் அது ஊராட்சி மன்ற தலைவர், இது மாதிரி வந்து அதை மூட வேண்டும்னு சொல்லிட்டு அது வந்து அப்பிறகு வந்து நீதிமன்றத்துக்கு போகுது. ஓபிஎஸ் ஆட்சியில் இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு போகுது. November 26 வந்து நாகமுத்து அமர்வு என்ன சொல்லுது, ஆமாம் ஒரு ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டால் அதை முடித்தான் ஆக வேண்டும். பொறுப்பு முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் அதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதை வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. சேலஞ்ச் பண்ண பிறகு 2017 நவம்பர் 27 தெளிவான ஒரு தீர்ப்பு, ஊராட்சி தீர்மானம் போட்டால் அதை முடித்தான் ஆக வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நாங்கள் வழிகட்டத்தலாக இருந்து அந்த ஜட்ஜ்மென்ட்டை நாங்கள் பெற்று தந்தோம். இல்ல இப்ப நீங்க انا அப்ப அது அவங்க வந்து இதுல வந்து கலந்துக்கறாங்கன்றது எப்படின்றது நம்ம தான் பெரிய கேள்வியா இருக்கின்றீங்க. அப்ப எப்படி விசிக அதிமுக அழைச்சதுன்னு கேக்குறீங்க? இல்ல, அது அவங்களுடைய விருப்பங்க, அதுல நான் கருத்து சொல்ல முடியாது. நீங்க கேக்குற ஒரு லாஜிக் பாயிண்ட் என்னன்னா, நாங்க போறதா இல்லையான்றது எங்களுடைய தலைமை தான் முடிவு பண்ணும். இப்ப انا இப்ப ஒரு க்வெஸ்சன் பண்றீங்களே, அதிமுகவுக்கு தார்மீகமான என்ன உரிமை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலா இருந்தா ஒண்ணு கலந்துக்க மாட்டீங்க, இல்ல அதிமுகவுக்கும் வரட்டும் இது பொதுநலமான ஒரு விஷயம் தான் கலந்துப்பீங்க. உங்க பேச்ச நான் எப்படி எடுத்துக்கணும்? பொதுநலமான விஷயம் தான், அதாவது சோசியல் ட்ரிங்கிங் என்பதை இன்னைக்கு பொதுமைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு குடி என்பது ஒரு ஒரு சமூக நோயாக மாறிக்கொண்டிருக்கிற நிலத்துல எல்லோரும் விழிப்பாக ஒட்டுமொத்தமா இதை ஒழிக்க முடியும். ஏத்துத்தான் போதைப் பொருளும் சேர்த்துதான் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படும். இதில் திமுக கூட்டணி கட்சிகளில் இப்போ உங்கள் நிலைப்பாடில் ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னது, அதிமுகவுக்கு அந்த தார்மீகமான உரிமை இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும், ரெண்டாவது நாங்கள் கலந்துக்கிறோமா இல்லையான்றது தலைமை முடிவெடுக்கும், இதான் அவங்க பார்க்க கரெக்டாக. ஆமாம் 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 அக்னீஸ்வரன்,
யோசிச்சு சொல்லுவாங்கன்றது ஒன்று. அதிமுகவுக்கு தார்மீக உரிமை இருக்கான்ற ஒரு கேள்வியும் அவர் வைக்கிறார். சார், நீங்க அரசியல் கட்சியில மரியாதைக்குரிய அந்திரிதா சார் சொல்றாரு, ஊராட்சி மன்ற தலைவர் இது பண்ணாங்க, உயர் நீதிமன்ற திரு நாகமுத்துஜி இப்படி சொன்னாங்க, அதுக்கு பிறகு உச்சநீதி, அது இங்க முக்கியம் இல்ல, ஈழத்தமிழர்ல கொன்று குவிச்சதுக்கு பிறகும் இன்ன வரைக்கும் கூட்டணி தொடர்றீங்களே, அது வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அது நோக்கம் அல்ல. கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு தேர்தல் மாறுகிறது, நோக்கங்கள் ஒன்று தானே, தமிழ்நாட்டுக்கான நோக்கங்கள் ஒன்று தானே. இப்ப நான் கேட்பது, நீங்கள் கலந்து கொள்வீர்களா மாட்டீர்களா? மதிமுகவை விடுதலை சிறுத்தைகள் அழைத்திருக்கதா அழைக்கவில்லையா? அழைத்தால் போவீங்க சட்டமன்ற தேர்தல் இந்து மகா சபையும் முஸ்லீம் லீக்கும் கூட்டணி அமைச்சிருக்கு. கூட்டணியை பத்தி வந்து பேச வேண்டிய அவசியம் நம்ம பேசலாம். திரு சுமந்த், இந்த அழைப்பை ஒரு பொது நோக்குக்காக சொன்னாலும் கூட இப்ப நம்ம பேசினதிலே நிறைய நெருக்கடிகளை சுட்டிக்காட்டினதை பார்க்க முடியுது. இப்போ அதிமுக ஒருவேளை கலந்து கொள்கிறது, என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல, அதை பற்றி உங்கள் பார்வை என்னன்றது ஒன்று. அங்கே வந்து அவங்க விமர்சிச்சா அது விசிகேவுக்கு எப்படி இருக்கும்? இதை திமுக எப்படி எடுத்துக்க போகுது? திமுக கூட்டணி கட்சிகளாக இருந்தவங்கெல்லாம் மது ஒழிப்புக்காக முன்பு களத்தில் ஒன்று சேர்ந்தவங்க தான், அவங்க சேருவாங்களா இல்லையா? இப்போ அந்திரிதா சொல்கிறது தலைமை முடிவெடுக்கும்ன்றார். இந்த நிறைய புள்ளிகள் இருக்குது, இது இதுதானே பேச வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்குது. சுமந்த், முதல்ல இந்த மாநாடே வந்து ஒரு அரசியல் நிகழ்வு தான். ஏன்னா 3.5 ஆண்டு காலமாக விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலாம் இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியிலிருந்து இருக்கிறாங்க, பட் இப்போ இந்த ஆட்சி காலத்துலன்னு எடுத்துப்போம். இப்போ எத்தனை முறை அவர்கள் திமுக ஏற்கனவே படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற பேசிஸ்ல எவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்ன கேட்ப கேள்வி எழுப்பியிருக்காங்க. சோ இந்த திடீர் மதுவை ஒழிக்க முடியாது தமிழ்நாட்டுல, அது எல்லோருக்கும் தெரிந்தது. திடீர் என்று இந்த மதுவை மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு போடுறதுக்கான காரணம் நீங்க சொல்லுங்க. அவங்க ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சி, அழுத்தம் போடுற நிலைமையில இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் தே கேன் மேக் இட் பப்ளிக்லி, தே கேன் புட் பிரஷர் ஆன் தி கவர்மெண்ட். என்னங்க நீங்க சொன்னீங்களே, படிப்படியாக மதுக்கடைகள் எல்லாம் குறைப்போன்னா சொன்னீங்களே, செஞ்சீங்களா? 3.5 ஆண்டு காலம் ஒண்ணுமே கேட்காம இப்ப திடீர் என்று வந்து நாங்க மது ஒழிக்க போறோம், அதுக்கு மாநாடு போடுறோம்னா அது இட்ஸ் கிளியர்லி பொலிட்டிக்கலி இல்ல, அதுல என்ன இல்ல. சுமத், நீங்க சொல்லுவது அரசியல் கட்சிகளின் செயல்பாடு அரசியல் தான், அது மது ஒழிப்புன்ற அரசியல் தானே திருமாவளவன் சொல்றது. நாங்க எந்த கட்சி மது விலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்போம் எந்த கட்சி சொல்லல. ஒரு ரெண்டு கட்சி எடுத்து சொல்லுங்க. தமிழ்நாட்டுல அதிமுக சொல்லிச்சு, திமுக சொல்லுது, எல்லா கட்சிகளும் கிராஜுவலி டுவர்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுடைய கொள்கையாகவும் இருக்கு. ஆனால் செய்ய போறது இல்லை, அது மக்களுக்கும் தெரியும். நாளைக்கு பூரண மதுவிலக்கு, தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்ற ஒரு கட்சி தேர்தலுக்கு சென்றால் அவர்கள் வெற்றி பெற முடியாது. இதனாலதான் திமுக 2016 பூரண மதுவிலக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2021 அதை பத்தி வாயே திறக்காம படிப்படி ஏடிஎம்கே எப்படி படிப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி படிப்படிக்கு மாறின காரணமே இதுதான், எல்லோருக்கும் தெரியும். இப்ப இந்த சூழல்ல இந்த மாநாடு, இந்த மாநாட்டின் நோக்கத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இதுல அரசியல்ன்றீங்க, என்ன அரசியல் இருக்கிறதா சொல்றீங்க? ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து ஒரு ரீ, அதாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கட்சியை மட்டும் சொல்லல, தமிழ்நாட்டில் இன்று பல கட்சிகள் தேர்தல் ஒன்று, பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது, அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு 1.5 ஆண்டு காலம் இன்னும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு ரீஅலைன்மெண்ட் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்புனா அந்த ரீஅலைன்மெண்ட் நாளை காலில் நடக்குமானா? நடக்காது. பட் இப்போ இத்தகைய, அதாவது ஒரு கொளுத்தி போடுறதுன்னு சொல்றது இருக்கு இல்லையா, ஒரு ஒரு விஷயத்த ஜஸ்ட் பத்த வச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இதனுடைய நெட் ரிசல்ட் என்னவாக இருக்கும் என்றால் தேர் வில் பி அ மூவ். இப்போ அதிமுகவை கூப்பிட்டுருக்காங்க, இப்போ அதிமுக இந்த மீட்டிங்க்கு போறாங்கன்னு வச்சுப்போம்.
அதனுடைய இம்பாக்ட் என்ன இருக்கும்? நிச்சயமாக இந்த கூட்டணி ஏற்கனவே விசிகே இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். அது வந்து வெளியே ஓபனா இல்ல இல்ல, இது வந்து ஒரு சோசியல் காரணத்துக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம், இதுல நீங்க அரசியலை கலக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் வரும். அந்த அது வந்து வழக்கமான டயலாக். ஆனால் உங்களுடைய கூட்டணி கட்சிகளே எவ்வளவு பேர் கலந்து கொள்ள போறாங்கன்னு தெரியாத போது, கூட்டணியில் இல்லாத ஒரு எதிர்கட்சிக்கு நீங்கள் அழைப்பை வைக்கும் போது நிச்சயமா ஒரு நீங்க சொல்ற இடம்ன்றது திமுக கூட்டணி கட்சிகள்லயே பலர் தயக்கத்தோடு இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க. ஏன்னா திமுக சொல்றது நல்ல விஷயம் தானே, டிகேஎஸ் இளங்கோவன் நியாயமற்றதுன்றார், பல தலைவர்கள் நல்ல விஷயம் விழிப்புணர்வை ஏற்படுத்தட்டும் அப்படின்றாங்க. நீங்க சொல்றது கூட்டணி கட்சிகள் கலந்துக்காதுன்றீங்க, தயக்கம் இருக்குன்றீங்க. அப்ப திமுகவுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்ல வரீங்களா? திமுகவுக்கு அண்ணா திமுகவை இந்த மீட்டிங்க்கு கூப்பிடுறது எப்படி அவங்க அவங்களுக்கு ஒரு ஏற்புடையதாக இருக்கும்? இல்ல, இப்போ எதுவாக இருந்தாலும் இன்று நான்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது திமுகவின் தயவினால்தான், அது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்கோர்ஸ் திமுக சில இடங்களில் வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் காரணமாக இருந்திருக்கிறதுங்கிறது வேற விஷயம். பட் ஆன் தேர் ஓன் ஸ்ட்ரென்த் அவர்களால் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிற முடியாது. ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று இருப்பது திமுகவினால்தான் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு, அதை வந்து மாற்று கருத்து இல்லை. சோ நீங்க கூட்டணியே நீங்க முடிக்கல, கூட்டணியிலேயே இருந்துகிட்டு எதிர்கட்சிக்கு போய் நீங்க அழைப்பை விடுக்கிறதுங்கிறது வந்து எப்படி வந்து திமுக அப்ரிசியேட் பண்ணுவாங்க? சொல்லுங்க, காத்துருங்க ஷானவாஸ். இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. திமுக ரசிக்குமா? முதல்ல திமுக கூட்டணி கட்சிகள்லாம் என்ன நிலைப்பாடு? இப்போ அந்திரிதாஸ் அவர்கள்லாம் தலைமை முடிவு செய்யும்ன்றது. ஒருவேளை நீங்கள் அழைத்து அதிமுக வந்து அதிமுக அந்த மேடையில் கடுமையான விமர்சனங்களை கள்ளக்குறிச்சி தொடர்பாக வச்சுதுன்னா அக்னீஸ்வரன் சொல்கிறார் நீங்கள் பெருந்தன்மையாக அனுமதிக்கணும் அப்படின்றார். அந்த விமர்சனங்களை எல்லாம் திமுக ரசிக்குமான்னா, இந்த விசிகாவின் இந்த நகர்வு நோக்கம் சிறந்த நோக்கம்தான், ஆனால் அரசியல் கணக்குகளுக்குள் அரசியல் சிக்கலை ஒவ்வொரு கூட்டணிக்குள் கட்சிக்குள் ஏற்படுத்திடாதா? திரு ஷானவாஸ், விடுதலை சிறுத்தைகளினுடைய அரசியல் பயணத்தையும் அதுக்கு பிறகு நம்ம தலைவருடைய அரசியல் நிலைப்பாடுகளையும் உற்று கவனிப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட கேள்வியும் எழாது, சந்தேகமும் வராது. திமுக கூட்டணியில் பயணித்து கொண்டே 2009 அதை எதிர்த்து அணி சேர்க்கை செய்து கொண்டிருந்த மதிமுகவோடு இடது கம்யூனிஸ்டோடு அதுபோல பல கட்சிகளோடு இணைந்து ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்காக பயணித்துக் கொண்டிருந்தார் எங்க தலைவர். கூட்டணி திமுக தான், ஆனா ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக என்ன போராட்டம் நடந்தாலும் அங்க போய் நின்றுட்டு இருப்பார். அது எப்படி அன்னைக்கு சாத்தியமாச்சு? அது போல திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே வந்து ஜெயலலிதா அம்மையார் உடல்நிலை குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோன்னா முதல் ஆளாக போய் பார்த்தார். சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தோன்னா முதல் ஆளாக போய் கோயஸ் கார்டன்ல போய் வாழ்த்துட்டு வந்தார். எத்தனை எத்தனை நிகழ்வுகளை சொல்ல முடியும்? அப்ப அவர் வந்து கூட்டணி கணக்கு போட்டு ஒரு காயை நகர்த்துவது கிடையாது. இங்க போனா அதிக சீட்டு கிடைக்குமா, இங்க போனா அதிக சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நடுவுல உட்கார்ந்துக்கிட்டு மூணு கட்சியோட பேரம் பேசுற ஒரு அரசியல் நடவடிக்கை என்பது விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றிலே கிடையாது. எங்க தலைவருடைய அரசியல் நகர்வுல எங்கேயுமே அப்படி ஒரு கை நீட்டி யாரும் குறை சொல்ல முடியாது. அவர் கூட்டணி என்பதை மிக தெளிவாக மிக வெளிப்படையாக நிலைப்பாடாக எடுக்கக்கூடியவர். அதே நேரத்துல போராட்ட களங்களையும் கூட்டணியில இருந்தாலும் நடத்துவார். இந்த 3.5 ஆண்டுகள்ல விடுதலை சிறுத்தைகள் நடத்திய போராட்டத்தை எதிர்கட்சியான அதிமுக கூட நடத்தியது கிடையாது. நாங்க அரசுக்கு சொல்லி கோரிக்கை வைத்து அல்லது நெருக்கடி கொடுத்து இந்த அரசை பின்வாங்க பல விஷயங்கள்ல பின்வாங்க வச்சிருக்கிறோம், அதை அதிமுக கூட செய்தது கிடையாது. நான் பட்டியல் போட்டு சொல்றேன், ஒரு கூடுதல் விளக்கம் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. நீங்க சொன்ன இடத்துல இப்ப நீங்க போராடுவது என்பது வேறு, ஆனால் அதிமுகவை அழைக்கிறீங்க, அது ஒரு சிக்கல். அது இப்போ நீங்கள் முன்பு சொன்ன மாதிரி கூட்டணியில் இருந்தாலும் ஈழத்திற்காக அவர் எதிர்முகாமோடு கரம் கோர்த்து நின்றார், அதை மறுக்க முடியாது. ஆனால் அவரே பேட்டியில் என்ன சொன்னார்னா அதை திமுக ரசிக்கலைன்றதையும் பதிவு செய்திருக்கிறார் பல பேட்டிகளில். ஆனாலும் நான் ஈழத்திற்காக போய் நின்னேன்னு சொல்லியிருக்கார். அப்போ இதை திமுக ரசிக்குமான்றது ஒன்று, திமுக கூட்டணி கட்சிகள் வருவாங்களா, அதிமுக ஒருவேளை வந்து திமுகவை விமர்சிச்சா என்ன ஆகும், இதெல்லாம் சிக்கலை ஏற்படுத்தாதா? அதை எப்படி வீசிக்க அணுக போகுது திரு ஷானவாஸ்? அதைத்தான் நான் சொல்றேன், எந்த பொது பிரச்சனையும் அவர் கையில் எடுக்கும் போதும் அதை அரசியல் கணக்கு போட்டு அவர் எடுக்க மாட்டாருங்கிறதுக்காக தான் அதை சொல்றேன். அவங்க கோச்சுப்பாங்களா, இவங்க கோச்சுப்பாங்களா, நமக்கு நாளைக்கு கூட்டணியில இடம் இல்லாம போயிடுமா, நம்ம வெளியேற்றப்பட்டு விடுவோமா அப்படின்லாம் அவர் கணக்கு போடுவதில்லை.
அப்படி கணக்கு போட்டா பாஜக இடம்பெறும் அணியில் நான் இடம்பெற மாட்டேன்னு ஒரு கட்சியால எப்படி டிக்ளேர் பண்ண முடியும்? பாமக இடம்பெறும் அணியில் நான் இடம்பெற மாட்டேன்னு எப்படி ஒரு கட்சியால டிக்ளேர் பண்ண முடியும்? நாம விசிக்க வேணா பாமக கூட சேர மாட்டேன்னு சொல்லலாம், பாஜக கூட சேர மாட்டேன்னு சொல்லலாம். அவர்கள் இடம்பெறும் அணியில் இடம்பெற மாட்டோம்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அது? அது வந்து ஒரு கூட்டணிக்கே வந்து நம்ம வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி. நாங்க இருந்தா நாங்க இருப்போம், நீங்க அவங்கள சேர்த்தா நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்றது வந்து ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் டிசிஷன் அது. அதை எந்த அரசியல் கட்சியும் எடுக்காது, அதை விசிக்க எடுக்கிறோம். அப்போ எங்களுடைய கணக்கு என்பது இப்படி சொன்னா நம்ம எப்படி சேர்த்துப்பாங்க? எங்களை சேர்த்துக்கிட்டே சொல்லலாம், இன்னொருத்தர சேர்த்துக்காதன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அப்படிப்பட்ட நிலைப்பாடு நாங்க வந்து இதை எப்படி எடுக்க முடியுதுன்னா கொள்கை பூர்வமா தான் எடுக்க முடியுது. அழைப்பது அப்படின்றது கூட்டணிக்குள் தர்ம சங்கடம் இல்லையா? அதுதானே டி கே எஸ் இளங்கோவன் சொல்றாரு, அது நியாயம் இல்ல, இப்படி கூட்டணிக்குள்ள இருந்துட்டு இப்படி அழைப்பது நியாயம் இல்லைன்ற ஒரு குரல் வருது, அதை எப்படி எதிர்கொள்வீங்கன்னு கேக்குறேன். அதிமுகவுக்கு அதிகாரப்பூர்வமா ஒரு கடிதம் எழுதி, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, கட்டாயம் மது ஒழிப்பு மாநாட்டில் நீங்கள் பங்கேற்க வேண்டும், எங்க தலைவர் வந்து எங்க உயர்நிலைக்குள்ள தீர்மானம் போட்டு அதையா கடிதம் அனுப்பி வச்சிருக்கிறாரு. செய்தியாளர்களை சந்திக்கிறாரு, பொதுவான கேள்விகள் வருது, இது ஒரு பொது பிரச்சனை. ஏன் நீட்டு விஷயத்துல அதிமுகவும் சேர்ந்து எங்களோடு கலந்து கொள்ள வேண்டும், போராட்டத்தை நடத்த வேண்டும்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறைகூல் விடுத்தாரு. அன்னைக்கெல்லாம் நீங்க வந்து அப்ப அதிமுக திமுக கூட்டணி வைக்க போகிறதா நீங்க பேசலையே, ஒரு பொது பிரச்சனைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, வாங்க நம்மளும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம்னு சொல்றாரு. அப்படித்தான் நடத்தினாதான் ஒன்றிய அரசை பணி வைக்க முடியும்னு சொல்றாரு. நமக்குள்ளதான் இதுல கருத்து வேறுபாடு இல்லையே, உங்களுக்கு நீட்டு விளக்கு வேணும்னு தானே கருத்து, எங்களுக்கு அதான கருத்து, நம்ம சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தலாம்னு அறைகோல் விடுக்குது திமுக. அதிமுகவுக்கு சேர்த்து சட்டமன்றத்துல எத்தனையோ இப்ப நீங்க பணிய வைக்கிறது திமுக அரசு தானே, இப்ப நீங்க மாநாடு கூட்டுறது திமுக அரசை பணிய வைக்க தானே, அதுக்குதானே அதிமுக இல்ல இல்ல அதையும் நீங்க கவனிங்க. தேசிய அளவில் மதுவிலக்கு வேண்டும் என்று பேசுகிற ஒரே இயக்கமா நாங்க தான் பேசுறோம். இன்னைக்கு கூட எங்க தலைவர் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல மட்டும் செஞ்சுட்டு உடனே மத்த பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல அது இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது செய்யறதுனால எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு, தமிழ்நாடு எல்லாத்துக்கும் ரோல் மாடல்னு நம்ம சொல்றோம், எல்லாத்துக்கும் ரோல் மாடல் நம்ம தான். மொழி பிரச்சனைகளையும் சரி, சமூக நீதி பிரச்சனைகளையும் சரி, பெண்ணுரிமையிலையும் சரி, தொழில் வளர்ச்சியிலையும் சரி, எல்லாத்துலயும் ரோல் மாடலா இருக்கும். கல்வியை கொண்டு போய் கடைநிலைக்கு சேர்த்ததும் சரி. அப்படி ஒரு மாநிலத்துல மது விற்பனை நம்ம ரோல் மாடலா இருக்க கூடாது, மது விலக்கு. ஒருவேளை திமுக கூட்டணி கட்சிகளே நீங்க அழைப்பு விடுத்து வரலன்னா அது விசிகாவுக்கு பின்னடைவு இல்லையா? அதிமுக வந்துருச்சுனாலும் நெருக்கடி இல்லையா? இதை நீங்க யோசிக்கலையான்றது தானே சுமந்த், அதுதானே கேட்டார். இதுக்குள்ள ஒரு அரசியல் இல்லாம எப்படிங்க இருக்கும்னு கேட்டார். அரசியல் செய்யறதுதான் நேரடியா செய்யலாங்க, எங்களுக்கு என்ன தயக்கம்? நாங்க பிஜேபி வேணாம் பாமக வேணாம் நேரடியா தானே சொல்றோம். அது மாதிரி எங்களுக்கு திமுக வேணா அதிமுக வேணும்னா நாங்க நேரடியா தான் சொல்லுவோம். எங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை சுமந்த்? அதுல அரசியல் செய்யறதுல என்ன பிரச்சனை இருக்கு? எங்களுக்கு தெளிவா சொல்லிட்டவன். ஒரே ஒரு கேள்விதான், இந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு மீது அழுத்தம் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனைக்கு? அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, படிப்படியா நாங்க மதுவிலக்கு அதாவது மதுக்கடைகள் எண்ணிக்கையை குறைப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? எவ்வளவு கடைகள் குறைக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி ஒரு ஆண்டு, பர்டிகுலரா 1.5 ஆண்டு காலத்துல? எவ்வளவு முதல்ல ஒரு 6 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ ஒரு முறை 2 முறை குறைக்கிறதா அறிவிப்பு வந்துச்சு, அதை முடிஞ்சுதான் தெரியாது பட் அறிவிப்பாவது வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப 1.5 வருஷமா ஒன்னும் கிடையாது. சோ மதுவை ஒழிக்க வேண்டும் என்று இவ்வளவு தீவிரம் இன்று காட்டுகிற விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கட்சிகளோ இந்த 3.5 கூட்டணி கட்சிகளும் 3.5 ஆண்டு காலத்தில் என்ன அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் திமுக அரசு மீது இந்த அவர்களுடைய வாக்குறுதி? அது ஒரு விவாத பொருள், ஆனா அதை தாண்டி அவர் கேட்டது. இதுக்கு நீங்க உள்நோக்கம் கற்பிச்சா வெளிப்படையாவே சொல்லிட்டு போவோமே, பாமக பாஜக இல்லாத கூட்டணின்னு அறிவிக்க முடிந்த விசிகாவால் எங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா வெளிப்படையா சொல்லிட்டு போறோமே. இதுக்கு என்ன மாநாடு கூட்டி தான் வெளிப்படையாக இல்ல? சி, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முழுமையாக திமுகவினுடைய கூட்டணியில இருக்கிறார், அதுல வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சோ அந்த மாதிரி இருந்துகிட்டு நீங்க வந்து நாங்க வந்து புது கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பு ஒருவேளை அறிவிக்கப்பட்டால், சி, திமுகவிலேயே விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றுவதற்கு ஒரு குரூப் இருக்கிறாங்கிறது ரொம்ப நாளா எல்லாருக்குமே தெரிந்ததுதான், அது திரு ஷானவாஸ் அவர்களுக்கும் தெரிந்ததுதான்.
முறியடிச்சிருக்காரு. திரு திருமாவளவனுக்கும் திரு ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய அந்த பர்சனல் ஈக்குவேஷன் வந்து அத அந்த கூட்டணியை தொடர வைக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. அதுல மாற்றுக்கருத்து யாருக்கும் இல்ல. ஆனால் அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிறாங்க திமுக. அப்ப அதை கொண்டு போய் சொல்லுவாங்க இல்லையா, நாளைக்கு வெளிப்படையா எங்க நாங்க ஒரு புது கூட்டணியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ரீதியா இப்ப பேசுனாங்கன்னா நிச்சயமா இந்த குரூப் வந்து போய் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா. ரெண்டு பாயிண்ட் அப்ப சுமந்த் சொன்னதுல இருந்து இன்னொரு கூடுதல் ஒரு கேள்வி. ஒருவேளை அதிமுக உங்க மாநாட்டுக்கு வந்து திமுக அரச கடுமையா அந்த மேடையில் விமர்சித்தால் விசிகாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் ஷானவாஸ்? அதுதான் சொல்றேன், இங்க மாநாட்டின் நோக்கம் என்னங்கறதான முக்கியம். மாநாட்டின் நோக்கம் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை வேணும், ஒன்றிய அரசு நினைச்சா இதை செய்ய முடியாதா, தமிழ்நாடு அரசு இதை செய்யணும், படிப்படியா கொண்டு வரணும், அப்படிதான் நம்ம சொல்றோம். பிராக்டிக்கலா தான் நம்மளும் அதை பாக்குறோம். நம்ம தட்டையான வாதங்களை வைக்கல, ஒரே நாள்ல ஒரே கையெழுத்துல மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு நம்ம சொல்லல. அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் விவாதிப்போம்னு சொல்றோம். ஏன் இப்ப இதை பெரிய மாநாடாக்குறிச்சி சம்பவம்? அக்னீஸ்வரன் சொல்றார் கள்ளக்குறிச்சி சம்பவம் இதுக்கு திமுக அரசு காரணம், திமுக அரசின் செயல்பாடு காரணம்னு வந்திருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர் அந்த மேடையில பேசுறாருன்னு வைங்க, அது நாளைக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாதா, திமுகவுக்கு ஏற்படுத்தாதா, உங்களுக்கு ஏற்படுத்தாதா? அந்த சிக்கலை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களான்றதான் கேள்வி. நாங்க அதிமுகவை மட்டும் அழைக்கலங்க, எல்லா கட்சியும் அழைச்சிருக்கிறோம். விஜய் கட்சி கூட பங்கேற்கலான்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. எல்லாரும் வாங்கிறாரு, எல்லாரும் வாங்க. அங்க இப்ப சட்டமன்றத்துல வந்து நீட்டு விளக்கு மசோதா நிறைவேற்றப்படும் போது எந்த ஒரு பிரச்சனையும் வராம ஒரு விஷயம் நிறைவேற்றப்படணும்னு சொல்றாரு இல்லையா, முதலமைச்சர் சொன்னாரு இல்லையா. அதுக்கு என்ன பொருள், எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒத்தக்கருத்துக்கு வாங்க, பிரச்சனை வேண்டாம், கான்ட்ரவர்சிய கிரியேட் பண்ணாதீங்க. திமுக எம்எல்ஏக்கள் கூட அதிமுக எதிர்த்து பேசுறாதீங்க அந்த நேரத்துல. ஏன்னா இந்த இடத்துல இந்த மசோதா நிறைவேறது முக்கியம்னு அந்த பொது ஒரு கோடு கிழிச்சிருவீங்க, எல்லை தாண்டிட வேண்டாம் யாரும். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு திமுக காரணம்னா அப்ப அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த சாவுகளுக்கு யாரு காரணம்? பண்ருட்டில எவ்வளவு பேர் செத்து போனாங்க அவங்க ஆட்சி காலத்துல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. நம்ம இந்த லாவணி பாடுறதுக்காக இந்த மாநாட்டை கூட்டல, அவர் காரணம் இவர் காரணம்னு சொல்றதுக்காக நம்ம மாநாடு கூட்டல. எங்களுடைய நோக்கம் தெளிவானது. நாங்க என்ன சொல்றோம், இன்னைக்கு கள்ளக்குறிச்சி நடந்த பிறகு எங்க தலைவர் வீடு வீடா போனார், ரெண்டு நாள் அங்க முகாமிட்டு இருந்தார். இப்படி ஒரு கொடுமை வந்து ஒரு பழக்கமா இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பொது 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 ஜெனரலைஸ் ஆயிடுச்சு, நார்மலைஸ் ஆயிடுச்சு. இல்ல நீங்க சொல்றது வந்து நோக்கத்தை யாருமே குறைச்சு சொல்லல. ஒரு நோயாக பரவி கொண்டிருக்கிறது என்னும்போது அதை எதிர்த்து ஒரு அரசியல் கட்சி சும்மா இருக்க முடியாது. அப்ப நாங்க ஒரு மூவ்மெண்ட் கட்டுறோம், ஒரு மூவ்மெண்ட் கட்டுறோம். இத வந்து இப்படி பொது பழக்கமா இது மாறக்கூடாது. ஒரு கேள்விக்கு நீங்க சொல்ற இடம் தான், நோக்கத்தை யாருமே குறைச்சு மதிப்பிட முடியாது, இது நலன் கருதிய நோக்கம் தான். ஆனா இதை திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்து செஞ்சிருக்க முடியும். இப்ப சுமந்த் சொன்ன மாதிரி இந்த 3.5 வருஷத்துல நீங்க முதல்வரை பார்த்தே சொல்லியிருக்க முடியுமே இந்த அழுத்தத்தை. நீங்க நல்லுறவோடு இருக்கிற மத்திய அரசுக்கு எதிராக மாநாடு போராட்டம்னா புரிஞ்சுக்க முடியுது, திமுக அரசுக்கு எதிராக ஏன்? நீங்க தேசிய அளவுனாலும் தமிழ்நாட்டுல திமுக அரசுக்கு எதிரானது தானே அது. நீங்க பேசியே தீக்கலாமே இந்த பிரச்சனையை. இதே பிரச்சனையே சட்டமன்றத்துல நாங்க பேசியிருக்கிறோம். இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தை ஒட்டி சட்டமன்றத்துல சிறப்பு கவன ஈர்ப்பு வரும்போது நாங்க பேசியிருக்கிறோம். அரசு வந்த உடனே பேசியிருக்கிறோம், நாங்க பேசாமலாம் இல்ல. அது மாதிரி நாங்க மாநாடு போட்டு இந்த அரசுக்கே பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம். மாநாடு போட்டு திமுக அரசுக்கு கோரிக்கை வைக்காம நாங்க இருக்கிறோம். ஆணவ சட்டம் வேணும்னு நாங்க தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்கிறோம். இந்த அரசு அது செய்யல, அதுக்காக வந்து நாங்க கோரிக்கை வச்சு மாநாடு போட்டாலே இந்த அரசுக்கு எதிரானதுன்னு அதை புரிஞ்சுக்கீங்களா? அக்னீஸ்வரன் ஷானவாஸ் தெளிவா சொல்ற, இதுக்குள்ள கூட்டணிலாம் இல்ல, பொது நோக்கத்திற்காக நாங்க அழைக்கிறோம், வரணும். இதற்கு முன்பும் நாங்க அழுத்தம் கொடுத்துருக்கிறோம். என்ன ஃப்ரேம் ஒர்க்ன்றது இருக்குல்ல, நோக்கத்தை சிதைத்து விடாமல் பேச வேண்டிய பொறுப்பும் அதிமுகவுக்கு இருக்குல்ல. நீங்க அங்க வந்து வேற அரசியல் பேசிட முடியாது இல்ல, அதையும் சொல்லு சுட்டி காட்டினார்ல. நோக்கத்தை சிதைத்து விடாமல் இருக்குன்னா மரக்காணத்துல 23 செத்த பேர் செத்த போதே நடத்தியிருக்கணும்ல, அதுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டோம். அதற்கு பிறகு கள்ளக்குறிச்சியில ஏறத்தாழ 68 பேர், அதற்கு 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது உயர்நீதிமன்றம், நீங்க கல்வராயன் மலைக்கு போங்கன்னு சொல்லுது. இதை எதை பத்தியுமே பேச வேண்டாமா, பேசக்கூடாதா? இதுக்கு ஒரு மாநாடு என்று அழைப்பாளர்கள் கேட்பாங்கல்ல, நம்ம எல்லாம் வீட்டுக்கு வாங்க, கல்யாண பத்திரிகை பயங்கர கிராண்டா நடக்கும், சாப்பாடே போட மாட்டோம், வந்து பார்த்துட்டு மணமகன் மணமகளை வீடுதே வாழ்த்துட்டு போயிருக்கோம் அப்படின்றால் என்ன நிலைப்பாடு? இது ஒரு அரசியல் கட்சிகள் தத்தமது நிலையை வெளிப்படையாக சொல்லுவதற்குத்தான் மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் நாடா சட்டமன்ற உறுப்பினர் தெளிவா சொல்றார், சட்டமன்றத்தில் நீட்டுக்காக இதில் பேசினோம்,
சட்டமன்றம் என்பது வேறு, மது ஒழிப்பு மாநாடு என்பது வேறு. அங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் போவாங்க, ஒரு குறிப்பிட்ட வரையறை எல்லை, சரி, அனுபவம் வாய்ந்தவர்கள் அங்கு பேசுவாங்க. இங்கு அரசியல் கட்சிகள் தத்தமது கொள்கையை வெளிப்படுத்தும், சரி, அது வரையறுக்கப்பட்ட கொள்கைக்குள் அதுல அது ஆண்ட கட்சிக்கு தெரியும்னு சொல்ல வரேன். நீங்க அப்படிலாம் ரொம்ப யோசனை வேணாம். இது எவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படின்னா, சேட்டலைட் எவ்வளவு தூரத்துக்கு போகும், 36,000 மைல்களுக்கு வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலையும் போனா அதுக்கு பேர் சேட்டலைட் இல்ல, அதுவும் தெரியும். அதிமுக எல்லாம் அதெல்லாம் புரிஞ்சுதான் பேசுவோம். அதனாலதான் 31 வருஷம் ஆண்டு இருக்குதுன்னு சொல்றேன். அதனாலதான் திரு திருமாவளவன் அவர்கள், சார், செல்வி ஜெயலலிதா அம்மா அவரோட விடுதலை சிறுத்தைகள் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கீகாரம் பெற்றதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு வந்து கலைஞர் அவர்களோட அனுபவத்தை பெற்றவர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர். அவருக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுதான் இப்ப அழைக்கிறாரு. ஏன் இப்ப அழைக்கிறார்னா, இப்ப அழைப்பதுதான் சரி என்பது அவருக்கு தோண்டி இருக்குது. என்ன சரி, என்ன சரி? இந்த உலகமே அப்படிதான் இருக்குது. உலகமே வர்த்தக சூதாட்ட அரசியலில் ஈடுபடுகிற போது ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் மக்கள் நலனில் அக்கறையோடு இருக்கிறது. அது இப்ப இப்ப இந்த மாநாட்டுக்காக நான் சொல்லல, ஈழத்தமிழர் போராட்டமா எல்லாத்தையும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர். சொல்றது அதிமுகவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்கன்றீங்களா? அங்கீகாரம் இருக்கிறது, சரி, இருந்தாலும் ஒரு ஆண்ட கட்சி இன்றைக்கு தேவை. முல்லை பெரியார் விஷயம், எல்லாரும் வந்து வெளியே வந்துட்டாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் நாடாளுமன்றத்தில் கொட்டும் பனி மலையில் தனித்து நின்று கொடையை பிடித்து உண்ணாவிரதம் இருந்தார். நீங்க நீங்க சொல்றது அக்னீஸ்வரன் இப்ப அதிமுகவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை வீசிக்கா கொடுக்குதுன்னு சொல்ல வரீங்க. அவங்க உணர்ந்திருக்கிறாங்க, அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. ஆனா ஷானவா சொன்னது, நாங்க இன்னும் உயர்நிலை குழு எல்லாம் கூட்டி தீர்மானம் போட்டு கடிதம் எல்லாம் இல்லைங்க, ஒரு பத்திரிகையாளர் அழைப்பு கேள்விக்கு பதில் தாங்க சொல்லியிருக்கோம்னு சொல்றேன் சார். இது வந்து நாங்க அதெல்லாம் பண்ணி பண்ணலை அப்படிங்கிறது என்ன நிலைப்பாடு என்பதை திரு திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும். அவர்தான் அழைத்திருக்கிறார். கட்சியினுடைய தலைவர் என்னன்னா, வார்த்தையில் சொன்னாலே அது எல்லாம் அடங்கியிருக்கிறது என்றுதான் பொருள். அந்திரிதாஸ், திருமணத்துக்கு கூப்பிட்டா போதுமா? மொய் எழுதணும்னா சாப்பாடு வைக்கணும்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு அரசியல் பேச வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அக்னீஸ்வரன் பேசுகிறாரு. தோழர் சொன்னார், தமிழ்நாடு எல்லாவற்றுக்குமே ரோல் மாடல்னு சொன்னார். அது உண்மைதான். 2014 நாங்கள் பிஜேபி கூட வந்து கூட்டணிக்கு போகும்போது கூட தலைவர் அவர்கள் டெல்லியில் மாதிரி மனு கொடுத்துட்டு விட்டுருங்க முடியும். திருமண வயதை போகும்போது கூட பிஜேபி மோடி அவர்கிட்ட போய் குறைஞ்சபட்சம் வாஜ்பாய் ரீதியான ஒரு அணுகுமுறையை ஈழத்தமிழர் பிரச்சனையில் இருக்க வேண்டும் சொன்ன பொழுது அது முடியாது என்று ராஜபக்சேவை கூப்பிட்ட உடனே மே 26 பதவியேற்பு நாளிலே டெல்லியிலே போய் கருப்பு கொடி காட்டி அந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் வந்துட்டோம். அது மாதிரி தான், நாங்கள் எங்களுக்கு ஹிடன் அஜெண்டாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 7 வருடமாக இந்த கூட்டணி நிலைத்து இருக்கிறோம். அப்படியே சொன்னாங்க, பேரத்தை பேசிக்கொண்டு எந்த பேரத்தையும் வைத்து நான் பேசவில்லைன்னு சொல்லிட்டு இல்லை, நான் உங்க ஹிடன் அஜெண்டாவே இல்லை, உங்களோட அஜெண்டா சொன்னாரு. இல்ல, தயக்கம் இருக்கு, எந்த தயக்கம் எங்களுக்கு கிடையாது. இந்த கூட்டில இருந்துகிட்டு மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் வரும்போதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். 65A ஃபேக்டரி சாக்ல இருந்து 8 மணி நேரத்தை 12 மணி ஆக்கும்போது திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய தொழிற்சங்கங்கள் தான் பலத்த கண்டனத்தை எழுப்பியது. அதுக்கப்புறம் அதை நான் அவங்க கேட்டாங்க. இல்ல அதிதாஸ், நீங்க சொல்றது முக்கியமான இடம் தான். கூட்டணி கட்சிகள் அந்த அழுத்தத்தை கொடுத்தாங்க, அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டதுன்னு. ஆனா இதை நீங்க ரொம்ப இயல்பால நாங்க கலந்து, நீங்க அதுல ஒரு கண்டிஷன் அப்ளை மாதிரி யோசிச்சு தலைவர் முடிவெடுப்பாருன்னு, இது உங்களோட சப்ஜெக்ட் தானே, அதுக்கு தானே விசிக்கு அழைப்பு விடுக்குது. நாங்க முன்னிருந்து ஒரு கட்சியை நடத்துறது வந்து சாதாரண காரியம் அல்ல, ஒரு பிரசவ வேதனையான ஒன்று. அவற்றையெல்லாம் 30 வருடங்களாக கடந்து வந்திருக்கிறோம். அண்ணாவை பற்றி பேசும்போது கூட யூஆர் டேஸ் ஆர் நம்பர்டுன்னு சொல்லும்போது மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னு சொன்னார். அடியெடுத்து தான் வைக்க வேண்டும். தலைமைன்னு ஒரு நிர்வாகம் ஒன்று இருந்தால் தலைமைன்னு இருக்குது. எல்லாம் கூட்டி ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கின்ற இயக்கம் தான். ஒவ்வொரு கூட்டணி மாற்றத்தின் போதும் நாங்கள் வந்து இரவு வரை பேசி வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். நல்ல தயக்கம் கிடையாது. இப்போ இபி விலை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மாத்திரம் இல்லை, இதை விட கடுமையாக சிபிஎம் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு. போக்குவரத்து துறையில் பிரைவேட்டைசேஷன் வர்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய தொழிற்சங்க ரீதியாக நாங்கள்லாம் அனைத்து கூட்டணி கூட்டமைப்பு அது அழைப்பு நல்ல நோக்கத்துக்காக. மொய்யெழுதணும்னா நீங்க வந்து சாப்பாடு போடுங்கன்னு கேக்குறதுல என்ன சுருக்கமா உங்க நிறைவு பார்வை, என்னோட அடுத்த கட்டம் அப்படின்றது என்னவா இருக்கும்? இதுல என்ன ஒரு ஐரணி பாத்தீங்களா,
ஒரு நல்ல காரியத்திற்காக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல ஒரு தோழமை கட்சி கூட நாங்க பங்கேற்கிறோம்னு சொல்றதுக்கு தலைமை முடிவு எடுக்கும் அப்படின்னா அதுல அரசியலே இல்லை அப்படின்னு நம்பனா யாராவது நம்புவாங்களா? தலைமை முடிவு எடுக்கும்னா ஓகே ஒரு லாஜிக் இருக்கும். கட்சியா பங்கேற்குமா பங்கேற்க இதுல என்ன ஒரு ஒரு தவறான ஒரு நிகழ்வா அது? மதுவிலக்கு ஏற்கனவே நீங்களே உங்க தலைவரே அதை பத்தி பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது மது ஒழிப்பை பற்றி ஒரு மாநாடு நடத்துது. யார் நடத்துறாங்க? ஒரு தோழமை கட்சி. அதுல நாங்க போவோமா போக மாட்டோமான்னு தலைமை முடிவெடுக்கும் என்று கூறுவது உங்களுக்கு அதுலயே பதில் வந்துருச்சு. இந்த அரசியல் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க, ஆன்சர் அவரே கொடுத்துட்டார். நான் கொடுக்க வேண்டியது அவசியமே கிடையாது. ஓ ஷானவாஸ், ஒரு கட்சியின் முடிவை வந்து கட்சி கொள்கைகளை பேசுவதற்காக ஊடகத்துல வரக்கூடிய ஊடக பேச்சாளர்கள் வந்து சொல்ல முடியாது. கட்சி தலைமைதான் சொல்லும். ஒரு கட்சியினுடைய இயங்கியல் போக்கை புரிந்தவர்களுக்கு அது தெரியும். எந்த முடிவாக இருந்தாலும் அதை கட்சி தலைமைதான் அறிவிக்கும். ஒரு கட்சி இன்னொரு கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு போறதா வேண்டாமான்னு மீடியால பேச வர்றவங்களை அறிவிக்க முடியும். இன்னும் இவங்க என்ன முடிவெடுத்து அறிவிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க? அப்ப அந்த கட்சி தலைமைதான் முடிவு செய்யும். அது இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம், ஒரு கட்சியினுடைய அடிப்படையான கூறு அது. அதுல வந்து நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாது. அந்த கட்சி தலைமைகள் கூடி முடிவெடுத்து அவங்க வந்து அறிவிப்பாங்க. அதனால அந்திரிதாஸ் அறிவிக்காததுனால மதிமுக இந்த நிகழ்ச்சியில பங்கேற்காத முடிவுக்கு வந்துடலாமா? அந்திரிதாஸ் அவர்கள் எப்படி அறிவிக்க முடியும்? அவருக்கு அந்த அதிகாரத்தை அந்த கட்சி தலைமை கொடுத்திருக்கா? போய் நீங்க கட்சியினுடைய முடிவை நீங்க அறிவிச்சுட்டு வாங்க அப்படின்னு அது கிடையாது. அதிமுக இன்விடேஷன் இல்லங்க, எல்லா அவர் தலைவருடைய பிரஸ் மீட் பாருங்க. ஒரு நிகழ்ச்சியில வந்து பங்கேற்று பேசுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசியிருக்காரு, என்ன கான்டெக்ஸ்ட்ல பேசியிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு வந்து பேசினீங்கன்னா வசதியா இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? யாரும் பங்கேற்கலாம், சாதியவாத மதவாத சக்திகளை தவிர ஜனநாயக சக்திகள் அத்தனை பேரும் பங்கேற்கலாம். இந்த கருத்துல எல்லாருக்கும் உடன்பாடுதான். இந்த கோரிக்கை எல்லாரும் தான் வைக்கிறீங்க, எல்லா கட்சியும் வாங்கன்னு எங்க தலைவர் ஒரு பொது அழைப்பே கொடுத்திருக்கிறார். இல்ல ஷானவாஸ், அதிமுகவுக்கு இது பொருந்துமாடா? அதிமுக பொருந்தும். அதிமுக அழைப்பினால்தான் திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் ஒரு தயக்கம் வந்துருச்சுன்றத சுமன் சொல்ல வர்றாரு. அதனால அவங்க அதுக்கு சொல்ல மாட்டாங்க தெளிவான்னு சொல்ல வர்றாரு. 2012 ஆண்டுகளுக்கு முன்பு தர்மபுரி அந்த சம்பவத்தை முன்வைத்து பாமக விசிகாவை தனிமைப்படுத்துவதற்கு நாடக காதல் நசுக்கும் சட்டம்னு ஒரு அரசியலை முன்னெடுத்த போதும் எங்க தலைவர் ஜனநாயக சக்திகளே வாருங்கள், எங்களுடைய நியாயத்தை புரிந்து கொள்ளுங்கள்னு ஒரு பொது அழைப்பு தான் கொடுத்தார். எல்லா கட்சிகளும் அன்னைக்கு எங்க மேடையில வந்தாங்க. பிஜேபி ஆபீஸ் கூட எங்க தலைவர் போனார். அன்னைக்கு இலகணேசன் அவர்களையும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் போய் சந்தித்து நிலைமையை சொல்லிட்டு வந்தார். பாமக சொல்றது அப்பட்டமான அவதூறு, புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தார். அன்னைக்கு நாங்க போட்ட மேடையில கூட்டணி எல்லாம் கிடையாது, எல்லாரும் வந்தாங்க. அதனால இது ஒரு பொது பிரச்சனை. பொது பிரச்சனைக்காக விசிக எப்போதும் ஒருங்கிணைந்திருக்கிறோம், எப்போதும் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறோம். பொது நோக்கம் தான். இது புதுசே கிடையாது. எங்க பொது நோக்கம் என்று கூறும்போது எல்லோரும் கலந்துக்கிறதுக்கு தயாரா தானே இருக்கணும். அதுதான் அப்ப எனக்கு புரியாத விஷயம் வந்து, ஒன்று இது ஒரு பொது நோக்கம், இதில் அரசியல் இல்லை அப்படின்னா நாங்க கலந்துக்கிறோம்னு எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? ஏன் உங்க உங்க ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸே வந்து தலைமை முடிவு எடுக்கும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. எல்லா விஷயத்திலயும் தலைமை முடிவு எடுக்கும். ஆனால் சரி, கலந்துக்க மாட்டோம்னு யார் அறிவிச்சிருக்காங்க? எங்க கூட்டணியில ஒரு கட்சியாவது கலந்து அதிமுகவும் விஜய் எடப்பாடி திமுக கூட்டணியில எல்லாம் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்களா? என்ன நடந்திருக்கு சொல்லுங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படியே இருக்கு, அதிமுக உட்பட நோக்கம் சிறப்பானது. ஆனா எங்களுக்கும் ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா முதன் முதலாக 1500 கிலோமீட்டர் கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு நடந்தது மாத்தமல்ல, 4 நடைபயணங்களை இதுக்காக இது பண்ணி தீரமிக்க கலிங்கப்பட்டி போராட்டத்தை இது பண்ணி உல இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையில் ஊராட்சி மன்றம் தீர்மானம் போட்டால் சாத்தலாமே என்று இருக்கின்ற அந்த நிலைமையில அந்த மது ஒழிப்பு பாடுபட்ட கட்சிகளில் எங்களுடைய பெயரை சொல்லவில்லை என்பது
எங்களுக்கு வருத்தம் தான். அதையும் நான் சுருக்கமா பதில் சொல்லிருக்கேன். முக்கியமான பிரச்சனை எழுப்புறார் கடைசி நேரத்துல. எந்த கட்சி பேரையுமே எங்க தலைவர் சொல்லல. அது இனி முறையாக யார் யார் அழைப்பது, யார் யார் பங்கேற்பதுன்னு முறையான அழைப்பு தலைவர் கொடுப்பாரு. எந்த கட்சி பேரையுமே சொல்லல. செய்தியாளர்கள் கேட்டதுக்கு எல்லாரும் பங்கேற்கலாம்னா அதிமுக பங்கேற்கலாமா பங்கேற்கலாம், விஜய் கட்சி பங்கேற்கலாம் பங்கேற்கலாம்னு சொன்னார். அவ்வளவுதான் பதில். அதை வைத்துக் கொண்டு விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர இந்த கட்சி எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லி இந்த கட்சி எல்லாம் விடுபட்டதுன்னு அவர் அப்படி திட்டமிட்டதையும் சொல்லல. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற என்ன?